ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்க பிஆர்சாக்கிங்கோஸ். ஸோ நான் தான் வந்து இன்றைக்கி கூட என்னென்ன பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பவுன்சர் ரெண்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே நிறையா பேர் கமெண்ட்டில் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒஸ்ட்டு அரௌண்ட் தி வேர்ல்ட் இதெல்லாம் வேஸ்ட்ரா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் சீன் போடலாம் ஈஸியே ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதை சரிசமமாக்க அரௌண்ட் தி வேர்ல்ட் டியூட்டோரியல் போடுறோம். அதாவது அரௌண்ட் தி வேர்ல்ட் டியூட்டோரியல் தான் ரொம்ப ஈஸியானதான். நான் கூட ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க இந்த மாதிரி ஷூஸு பியூட்லாம் போட்டால் தான் இந்த அரஞ்சுவெல்லாம் பண்ண முடியும், யார்டெலாம் பண்ண முடியாது அப்படின்னு தன்னமைக்கு எழுந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. என்கிட்டே ஷூ இல்லை, ஆனால் நான் அரஞ்சுவெல்லாம் பண்ணிட்டேன். நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த இடம் பிடிக்கணும்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பேச அப்படின்னு சொன்னது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து வெளியே அமைங்கன்னா நாங்கள் எப்போ வந்து விடையே மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதுவும் இல்லாமல் என்கிட்ட சொல்ல வந்துடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசியில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட கமெண்ட்ஸ்லாம் அப்படியே ரிப்ளை பண்ண போகிறோம். பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டி போங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்களும் உங்கள் பேர் வரணும்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் அமைக்கி ஆல் நேஸை கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ மறக்காம நோட்டிஃபிகேஷனாக வரும். அரந்தல்கள் ரொம்ப ஈஸியானது தான். ஃபஸ்ட்டு எப்படி நான் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால் தான். ஃபுட் ஸ்டால் ஏற்கனவே வீடியோ பார்க்கலாம் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி டவுன்லோடுங்க. இந்த மாதிரி சுற்றி நல்லா கற்றுக்கோங்க. ஸ்டெப் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தூக்கி விடணும், இந்த மாதிரி லெக் தூக்கிடணும், பால் அப்படியே லைட்டாக ஸ்பின் ஆகணும். இதான் ஸ்டெப் டூ. இந்த மாதிரி ஸ்பின் ஆகணும், இதான் ஸ்டெப் டூ. ஸ்பின் ஆனால் தான் உங்களுக்கு அரஞ்சல் சரியாக வரும். அப்புறம் ஸ்டெப் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுத்த கற்றுவாங்க, நல்லா ஸ்பீடாக சுத்த கற்றுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெதுவாக தான் வரும், போக போக தான் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ நான் மொத்தமாக செஞ்சு காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிக்கிறவரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பேச முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் அமைங்கன்னா நாங்கள் எப்போதும் விட மறக்காமல் நோட்டிஃபிகேஷன். நேற்று போட்டு வீடியோ வாங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சனே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிங்க சொன்னனே. ஆ, நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் கமெண்ட்லாம் இந்த வீடியோவில் எண்டில் ரிப்ளை பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அந்த கமெண்ட்டெல்லாம் படிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் யாருன்னு பார்க்கலாமா? சாய் சரண் கோல்டன் ஹார்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து நீ அனிமேஷன் சப்ஸ்கிரைப்ல எடுத்துன்னு கேட்டுருக்காங்க. இங்கிலீஷ் எடுறேன், நம்ம தமிழில் சொல்லிட்டோம். அதாவது அதுக்கே நிறையா சேனல்லாம் இருக்குது ப்ரோ. அப்புறம் மீனாட்சி நடராஜன் என்ன கேட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. கேட்கல, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபுட்பாலர் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் டெக்னிக்கல் சேனல் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஊரில் இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. நான் தஞ்சாவூரில் இருக்கேன் ப்ரோ. நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, சில பேர் தான் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த வேலை சந்திக்கலாம். பாய் பாய்.